தினத்திற்கான தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் கரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கையாள்வதற்கான வழிமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் வெளியிட்டுள்ளது அதாவது ஐசிஎம்ஆர் அதன்படி கரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி மருத்துவமனைகளில் உயிரிழந்தவர்களுக்கு உடல் கூராய்வு போஸ்ட்மார்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரது இறப்பு தொடர்பாக சிகிச்சை அளித்த மருத்துவர் சான்று அளித்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கரோனாவால் உயிரிழந்தவர்களை உடல் செய்யும் போது அதில் ஈடுபடும் மருத்துவர்களுக்கும் கரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் முடிந்த பிறகு மாவட்ட நிர்வாகத்திடம் உடல் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது கொரோனாவால் உயிரிழந்த நபரின் ஒன்று அல்லது இரண்டு உறவினர்கள் மட்டுமே உடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்தில் ஐந்து உறவினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியே தெரியும் வகையிலான பிளாஸ்டிக் உரையில் உடலை வைக்க வேண்டும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு உரைகளை பயன்படுத்த வேண்டும் நன்றாக மூடியிருக்க வேண்டும் எவ்வித இடைவெளியும் உரையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல் இறுதிச் சடங்கின் போது எக்காரணம் கொண்டும் யாரும் உடலை தொடக்கூடாது அப்படின்னு ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்காங்க இந்த ஐசிஎம்ஆர் விரிவாக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க சர்விங் த நேஷன் சின்ஸ் நைன்டீன் லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஐசிஎம்ஆர் கரோனா நோய் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார் தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி காணொலி காட்சி வாயிலாக திங்கள்கிழமை நடைபெற்ற கருத்தரங்கில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் சௌமியா சுவாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சௌமியா சுவாமிநாதன் இன்னொரு கருத்தையும் குறிக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் கரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் குறைவாகவே காணப்படுகின்றன அதற்காக மத்திய அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் விஷ வாயு கசிவால் ஏற்பட்ட விபத்தில் பனிரெண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து விபத்து ஏற்பட்ட எல்ஜி பாலிமர்ஸ் ரசாயன ஆலையிலிருந்து பதிமூன்றாயிரம் டன் ஸ்டைரீன் வாயு அந்த ஆலையின் தலைமையகம் உள்ள தென்கொரிய தலைநகர் சியோலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது ஓமன் வளைகுடா பகுதியில் ஈரான் கடற்படை கப்பல்கள் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தன அப்போது ஒத்திகையில் பங்கேற்ற இதர கப்பல்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான இலக்குகளை கொனாரக் கொனாரக் என்ற கப்பல் நிர்ணயித்து வந்தது அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இலக்குக்கு மிக அருகே கொனாரக் கப்பல் இருந்ததால் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த ஒரு கப்பலிலிருந்து சீறி பாய்ந்த ஏவுகணை கொனாரக் கப்பலை தாக்கியது இந்த விபத்தில் பத்தொன்பது மாலுமிகள் உயிரிழந்தனர் ஒத்திகை எந்த நாடு நடத்துன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு ஈரான் நாட்டோட தலைநகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஹராம் ஒத்திகை எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன் வளைகுடா பகுதியில் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு பதினேழு நாள் அவகாசம் போதுமானது அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அதாவது தற்போது வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீடுகளில் சுயமாக தனிமைப்படுத்தி கொண்டவர்கள் பத்து தினங்கள் காய்ச்சல் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அறிகுறி தொடங்கிய பதினேழாவது நாளில் தனிமைப்படுத்துதலை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் மீண்டும் நோய் தொற்று பரிசோதனையை மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியமில்லை வேண்டாம் எனவும் திருத்தப்பட்ட வழிகாட்டி நெறிமுறையை மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த தனிமைப்படுத்தப்பட்டவர்களை பராமரிப்பவர்களும் நெருக்கமாக தொடர்பில் இருப்பவர்களும் முன் தடுப்பு மருந்தான ஹைட்ராக்சி சிகிச்சை சிகிச்சையளிக்கும் மருத்துவரின் பரிந்துரையில் படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக மாநில முதல்வர்களுடன் கரோனா தொற்று குறித்து ஆலோசனை நடத்தினார் இது பிரதமர் மோடி அவர்கள் மாநில முதல்வர்களுடன் நடத்தும் ஐந்தாவது ஆலோசனை கூட்டமாகும் அவர் அதில் என்ன குறிப்பாக குறிப்பிட்டிருக்காருன்னா பிரதமர் கூறியது கிராமங்களுக்கு கரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க வேண்டும் என்று மாநில முதல்வர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கரோனா நோய் தொற்றானது கிராம பகுதிகளுக்கும் பரவிவிடும் அபாயம் இருப்பதே நம்முன் உள்ள மிகப்பெரிய சவால் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு வழி கல்வி முறையும் சவால்களும் அப்படின்னு ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்ட பிரதம மந்திரியின் சகஜ் பிஜ்லிகர் ஹர் யோஜனா திட்டம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வீடுகளுக்கு மின்சாரம் தருவதாக கூறுகிறது அப்படின்னு அந்த கட்டுரையால் சொல்லியிருக்காங்க தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் என்எஸ்எஸ்ஓ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் கிராமப்புறங்களில் நான்கு புள்ளி நான்கு சதவீத வீடுகளிலும் நகர்ப்புறங்களில் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீத வீடுகளிலும் கணினிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இணைப்பு இணையதள இணைப்பு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீத வீடுகளிலும் நகர்ப்புறங்களில் ராஜதந்திரம் அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று கொடுத்துருக்காங்க கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி இந்த கரோனா வைரஸ் தொற்று தெற்காசிய நாடுகளை பாதிக்க தொடங்கிய போது பிரதமர் நரேந்திர மோடி தன்முனைப்புடன் செயல்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதலால் முடங்கி கிடந்த சார்க் கூட்டமைப்புக்கு புத்துயிர் அளித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்க் அமைப்பைச் சேர்ந்த இந்தியாவின் அண்டை நாட்டுத் தலைவர்களை காணொளி மூலம் ஒருங்கிணைத்து அவர் நடத்திய கூட்டம் சர்வதேச அளவில் பலரையும் வியப்பில் வாழ்த்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார்க் நாடுகளுக்காக கோவைட் நைன்டீன் நுண்மி நிதி உருவாக்கி இந்தியாவின் பங்களிப்பாக ஒரு கோடி டாலர் நமது ரூபாய் மதிப்பில் எழுபத்தி நான்கு கோடி வழங்குவதாக பிரதமர் மோடி அறிவித்தார் அவரின் அறிவிப்பை தொடர்ந்து ஏனைய சார்க் நாடுகளும் கோவிட் நைன்டீன் தீநுண்மை நிதிக்கு பங்களிப்பை நல்கின பாகிஸ்தானும் தனது பங்குக்கு முப்பது லட்சம் டாலரை இருபத்தி இரண்டு கோடி வழங்கியுள்ளது இந்தியா கோவிட் நைன்டீன் தீநுண்மை தொற்றை எதிர்கொள்ள சார்க் நாடுகளுக்கு மருத்துவ உதவியையும் ஆலோசனைகளையும் வழங்க முன்வந்தது கடந்த மார்ச் பதினேழாம் தேதி தற்போது ஜி டுவெண்ட்டி நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மானை பிரதமர் மோடி தொலைபேசியில் அழைத்து அந்த அமைப்பின் காணொலி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அதைத் தொடர்ந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி நடந்த ஜி டுவெண்ட்டி நாடுகளின் காணொலி கூட்டத்தில் சர்வதேச தலைவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி கோவிட் நைன்டீன் தீனுண்மை பெரும் கொள்ளை நோய் பரவல் நேரத்தில் மனிதாபிமானத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதனை ஏனைய தலைவர்கள் வழிமொழிந்து தீர்மானம் இயற்றினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல அனிசாரா நாடுகளின் காணொலி மாநாட்டில் கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச அரசியலில் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் பெனிசுலாவில் நடந்த மாநாட்டில் அப்போதைய குடியரசு துணைத் தலைவர் ஹமீது அன்சாரி கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஜர்பைசானில் நடந்த மாநாட்டுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு இந்திய அரசு சார்பாக கலந்து கொண்டார் ஆனால் அண்மையில் நடந்த காணொளி மாநாட்டில் பிரதமர் மோடி தானே நேரடியாக கலந்து கொண்டது யாரும் எதிர்பாராதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க உலகில் ஐநா சபைக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் எனப்படும் அணிசாரா நாடுகள் இயக்கம் உலகிலுள்ள நூற்றி இருபது வளர்ச்சி அடையும் ஆசிய ஆப்பிரிக்க பசிபிக் கடல் பகுதி நாடுகளின் அமைப்பான நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பெல்கிரேடில் தொடங்கப்பட்டது அந்த அமைப்பை உருவாக்கியதில் முனைப்பு காட்டியவர் அன்றைய பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஐந்து வளர்ச்சியடையும் நாடுகளின் தலைவர்கள் பங்கு பெற்ற மாநாட்டுக்கு பிறகு அமெரிக்காவையும் சோவியத் யூனியனையும் சாராத ஏனைய நாடுகள் பல அதில் இணைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளின் மேலாதிக்கத்தில் பிரிக்ஸ் அமைப்பு இருக்கும் நிலையில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள இந்தியாவுக்கு நாம் அதாவது அணிசாரா நாடுகள் இயக்கம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் புதியதொரு பனிப்போர் தொடங்கியிருக்கும் நிலையில் தனது தலைமையில் அணிசாரா நாடுகளை ஒருங்கிணைக்க இந்தியா முனைப்பு காட்டுவது இராஜதந்திரமாகும் ஐந்து நட்பு நாடுகளுக்கு இந்தியா மருத்துவ உதவி அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அது என்ன உதவி பண்ணியிருக்காங்கன்னா மருத்துவ உதவிக்குழு மற்றும் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களையும் ஐந்து நட்பு நாடுகளுக்கு இந்தியா அனுப்பியுள்ளது மிஷன் சாகர் திட்டத்தின் கீழ் நட்பு நாடுகளுக்கும் கரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைக்காக மருத்துவ உதவிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் ஐந்து நட்பு நாடுகளின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஐந்து நட்பு நாடுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா மாலத்தீவு மொரீசியஸ் மடகாஸ்கர் கொமரோஸ் ஷெஷல்ஸ் ஆகிய ஐந்து நாடுகளின் கோரிக்கையை ஏற்று இந்திய கடற்படைக்கு சொந்தமான கேசரி போர்க்கப்பல் மூலம் அந்த நாடுகளுக்கு மருத்துவ உதவிகளை இந்தியா அனுப்பியுள்ளது போர்க்கப்பல் பார்த்திங்கன்னா கேசரி போர்க்கப்பல் எஸ் மடகாஸ்கர் கொமரோஸ் ஷெஷல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்துகளும் மாலத்தீவுக்கு அறுநூறு டன் அளவுக்கு உணவுப் பொருட்களும் விநியோகிக்கப்பட உள்ளன